ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அழியாமைக்கென்றே கடவுள் மனிதர்களை படைத்தார் என்கிற வார்த்தையை இன்று நாம் சிந்தித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இதயங்களில் ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அழியாமைக்கென்று படைத்த ஒரு அடையாளம் நம்முடைய உடலுக்குள் ஒளிந்திருக்கிற அந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை குறித்த அந்த ஒரு ஏக்கம், ஆத்மாவை குறித்த ஒரு கவலையோடு யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிறார்கள். ஆத்மாவை குறித்த கவலை இல்லாமல் கிடக்கிற மனிதர்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக அழிவுக்குரிய அடையாளங்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இதோ இந்த நேரத்திலே அழியாமைக்கென்று படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அந்த ஆத்மா அவரிடத்தில் மீண்டுமாய் தக்க விதத்திலே சென்றடைய இதோ இந்த பாடல் வழியாக நமக்காகவும் இன்மதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வரும்படியாய் பாடி செபித்து மன்றாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவருடைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுகிறபடியாக மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி நிறைந்த பாடலுடன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆத்மாவினுடைய ஆழத்திலிருந்து வெளிப்பட வேண்டியதாய் இருப்பதை உணர்த்துகிறது. இது ஆத்மாவை காக்கின்றவர் அவர், ஆத்மாவை வழிநடத்துகிறவர், உன்னுடைய ஆத்மா அழிவின் குழியில் விழுந்து விடாதபடி காப்பாற்றுகிறவர். இதோ அவரை நோக்கி பாடி புகழுகிற போது அவர் உன்னை எல்லா தீங்கிலிருந்தும் காத்து வழிநடத்துவார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமாண்டவரே, நாங்கள் நன்றியோடு இந்த இறை புகழ்ச்சியை ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்கள் ஆத்மா அழிந்து விடாதபடி காக்கின்றவரே, எங்களோடு கூட பேசுகிறவரே, எங்கள் ஆத்மாவினுடைய வழியை எங்களுக்கு காட்டுகிறவரே, உங்களுடைய இதயத்தை போல எங்களுடைய இதயத்தை மாற்றி ஆத்மாவினுடைய நெறியில எங்களை அழைத்து செல்கிற இந்த பேரிரக்கத்திற்காய் நன்றி செலுத்தியமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றீ, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றீ, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
Hallelujah, 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 இதோ என் ஆத்மாவே என் ஆண்டவரை நினைத்து துதி. என் ஆத்மாவே என் ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து நீ புகழ்ந்து பாடு. என் ஆத்மாவே என் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்து விடாத என்கிற அந்த திருப்பாடலுடைய அழைப்பை எல்லாம் உணர்ந்து உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆத்மா என்னாலும் உமை துதிக்கிற பாக்கியத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. நன்மைத்தனங்களின் பிறப்பிடமாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றினீர் ஆண்டவரே. துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் நன்மைகளை நினைத்து பார்க்க நன்மையான காரியத்தை செயல்படுத்த எங்களையும் நீர் பெயர் சொல்லி அழைத்தீரே. தாயின் கருவிலே உன்னை நான் உருவாக்கினேன் என்ற அழைப்பை உணரச் செய்தீரே ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு தீமைகளுக்குள்ளே கிடந்தாலும் ஆண்டவரே நன்மையான காரியத்தை அறிந்து அதன் வழியே ஓடி வந்து உம்மை பற்றிக்கொள்ள நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எத்தனை தீமையான வழிகளில் கிடந்தாலும் நாங்கள் மீண்டுமாய் அவைகளை விட்டு விலகி உம்முடைய அன்புக்குள்ளே ஓடி வர உதவி செய்த உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அழியாமைக்கென்று நீர் படைத்த எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் காத்துக்கொள்ள இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் காட்டி தருவீராக. கற்றுத்தருகிற தெய்வனாய் இறங்கி வந்தவரே, தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று சொன்னீங்களே, அப்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. மதியினர்களாக அறிவிலிகளாக உலகத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவரே ஆத்மாவை மறந்து போகிற இதோ ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய அறிவெல்லாம் மழுங்கி போன நிலையிலே நாங்கள் உமது திருமுன் நாங்கள் மண்டியிட்டு கதறி கரமுயர்த்தி மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய ஆத்மாவை நீர் பலப்படுத்த தேவரீர் இறங்கி வருவீராக. எங்களுடைய ஆத்மா சரியானவற்றை அறிந்து செயல்படுத்த பலன் தருவீராக. ஆண்டவரே நாங்கள் சரியானவற்றை அறிந்து செயல்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவருடைய ஆவியானவர் துணையாளராய் இருப்பார் என்று நீர் சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி எங்கள் ஆத்மாவை உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்து எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து என்னாலும் எங்களோடு இருந்து எங்களை கைவிடாமல் வழிநடத்துகிறவர், எங்களுக்கு உதவி செய்வார் என்று எங்களுக்காய் உம்மிடத்திலே பரிந்து பேசுவார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தின் வழியாகவே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் துவக்க செய்தியிலே சொன்னது போல இன்றைக்கு கேசி திருச்சி மகிழ்வுடன் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களையும் எங்களையும் இணைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை நாங்கள் ஒரு ஜெப நேரமாக மாற்றுகிறோம். இது கேசி திருச்சியினுடைய சிறப்பான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் அநேகர் இந்த ஊடகத்தின் வழியாக ஆறுதல் அடைந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவர் செய்த அத்துணை நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி ஆண்டவர் தாமே தொடர்ந்து தன்னுடைய அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை எந்தெந்த வழிகளிலெல்லாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்தந்த வழிகளை ஆண்டவர் அறிந்து செயல்படுகிறார். அவருடைய அற்புதமான அந்த வழி நடத்துதல், இதோ இந்த குழந்தை தெரசாவுக்கு அவர் வழிநடத்தின விதம், இன்றைக்கும் நம்மை பல்வேறு சூழல்களில் வழிநடத்தி கொண்டிருக்கிற விதம், ஆண்டவர் இந்த கேசி திருச்சியில் நாங்கள் இணைந்து பணிபுரிய அருங்குடை இல்லத்தையும் கேசி திருச்சியையும் இணைத்து ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை தரப்போகிறார். இதோ ஆண்டவர் எல்லா தலங்களிலிருந்தும் அவரே செயல்படுகிறவராக இருக்கிறார். இதை அறிகிற உள்ளம் ஒரு குழந்தைக்குரிய உள்ளமாக இருக்கிறது. அந்த உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த பாடலில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆமென். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆமாண்டவரே,
இதோ இந்த கேசி ட்ரிச் என்கிற இதோ அற்புதமான ஆயுதம் வழியாக அருங்கொடை இல்லம் என்கிற ஆயுதத்தின் வழியாக இதோ மக்களுக்கு நாங்கள் உம்முடைய உணவை எடுத்து செல்ல முயற்சித்த அந்த வேளையிலே தேவரீர் அற்புதமாய் செயல்பட்டீரப்பா. நம்பி வந்த பிள்ளைகள் அனைவரையும் வெளப்படுத்தினீரே. இதோ இந்த இறை ஆசீர்வாத திருப்பலி வழியாக, வார்த்தைகள் வழியாக, பாடல்கள் வழியாக, ஜெபத்தின் வழியாக பிள்ளைகளை நீர் ஒருங்கிணைத்தீர். அற்புதமான ஆற்றல் வெளிப்படும்படியாய் செய்தீர். அவர்கள் குடும்பத்திலே சமாதானத்தின் ஆவியை நீர் வைத்தீர். நம்பி வந்த பிள்ளைகள் ஒருவரும் கைவிடப்படாதவர்களாக அவர்கள் உயர்த்தப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை நீர் காட்டினீர். நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் பாயட்டும் ஆண்டவரே. மனிதரின் சூழ்ச்சியில் நின்று மறைத்து காத்து கொள்வீர். மனிதரின் சூழ்ச்சியில் நின்று மறைத்து காத்து கொள்வீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆமாண்டவரே, இதோ நம்பி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வெளப்படுத்தினீர் ஆண்டவரே. எதிராக எழுந்த சூழ்ச்சிகள், எதிராக எழுந்த வார்த்தைகளை எல்லாம் முறியடித்தீர் ஆண்டவரே. குடும்பத்திலே ஒற்றுமையை ஆழப்படுத்தினீரப்பா. குடும்பத்திலே எழுந்த எதிர் சூழ்ச்சிகளை எல்லாம் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக இதோ நாங்கள் ஒளிபரப்பிய அந்த திருப்பலி வழியாக உடைய ஆசீர்வாதம் கடந்து சென்றதப்பா. அந்த வீடுகளிலே உடைய ஆசீர்வாதம் நிலைப்படுத்தப்பட்டது. அநேகர் இதோ எங்களுக்கு உறவாய் மாறும்படியாக நீர் அப்படியாக எழுப்பினீர் ஆண்டவரே. உடைய வார்த்தை அந்த அற்புதத்தை செய்ததப்பா. இதோ எதற்காக நான் அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செய்யலாம், வெறுமையாயிரத்திலே திரும்பி வராது என்று சொன்ன அந்த அதிசயத்தை நீர் நாங்கள் காண செய்த உடைய இரக்கத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பெண் ஒருத்தி கத்தி கொண்டே பின் தொடர்ந்தாள். பெண் ஒருத்தி கத்தி கொண்டே பின் தொடர்ந்தாள். அம்மாவின் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தே. அம்மாவின் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை போற்றுகிறோம், நன்றியோடுமை புகழுகிறோம் அப்பா. இதோ இந்த கேசி ட்ரிச்சி, இதோ இந்த ஆண்டவருடைய நாளிலே நன்றியோடு இதோமை நினைத்து பார்க்கிற அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அருங்கோட இல்லம் நன்றியோடுமை நினைத்து பார்க்கிறது அப்பா. இதோ இந்த
ஆண்டு விழாவினுடைய நிறைவிலே ஆண்டவரே இதோ இந்த கேசி ட்ரிச்சி என்கிற இந்த குழுமத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று எங்களோடு இணைந்திருக்கிற கேசி ட்ரிச்சி என்கிற இந்த குழுமத்தோடு இணைந்திருக்கிற அத்துணை பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த திட்டத்தை நாங்கள் சிந்தித்த அந்த நாள் முதலாக எங்களோடு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த கேமராவை இயக்குகிற அந்த இயக்குநர்கள் இதோ இந்த கேமராவை இதோ வேலை பிடித்து வேலை செய்கிற இதோ இந்த திருப்பலிகளை எல்லாம் பின்புலத்திலிருந்து படம் பிடித்து அதை எடிட் செய்து இன்னும் நிறைவாய் மக்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதமாய் உழைத்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அலுவலகத்திலே பணி செய்த பிள்ளைகள் இதோ ஆண்டவரே அதை ஒழுங்கு செய்கிற திருப்பலியை ஒழுங்கு செய்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இன்னும் பல்வேறு பிள்ளைகள் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆண்டவரே பல்வேறு விதமான உதவிகளை இதோ நாங்கள் இந்த திருப்பலை எடுத்து செல்ல உதவி செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே அங்கிருந்து கடல் கடந்த தேசத்திலிருந்து கரம் நீட்டி அவர்கள் கொடுத்த அந்த பொருள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே இத்தனை வருடங்களாக ஆண்டவரே மாதங்களை கடந்து வருடங்களை கடந்த நிலையிலே நாங்கள் இதோ இந்த திருப்பலி என்கிற ஆன்மீக உணவை ஆழமாய் கொடுத்து பிள்ளைகளை நாங்கள் பலப்படுத்த உதவி செய்ததாக இருக்கிறது உதவி செய்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் தேவரீர் அறிகிறவராக இருக்கிறேன் ஆண்டவரே விண்ணகத்திலிருந்து உடைய பார்வைக்கு யாரும் தப்ப முடியாதப்பா இதோ அவர்கள் செய்த ஒரு சிறு உதவியாகிலும் கூட ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே குருவானவருக்கு ஊழியன் ஒருவனுக்கு குளிர்ந்த கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிறவன் கூட கைமாறு பெறாமல் போக மாட்டான் இதோ இந்த பெரிய திட்டத்தை நாங்கள் வெற்றியோடு எடுத்து செல்ல உதவி செய்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே பெயர் சொன்னால் இதோ முடிக்க முடியாத நிலைக்கு ஆண்டவரே நீர் அத்துணை உள்ளங்களை எங்களோடு இணைத்து தந்தீரப்பா ஆயிரம் ஆயிரம் ஜனங்களை எங்களுக்காய் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி நீர் ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தை அந்த வீடுகளுக்குள்ளே சென்ற பொழுது பிசாசுகள் விரண்டு ஓடியதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே அந்த குடும்பங்கள் மீண்டுமாய் இணைக்கப்பட்டதை பார்த்தோம் அப்பா இதோ அந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டுமாய் எழுந்து உம்முடைய அன்புக்குள்ளே ஓடி வந்ததை நாங்கள் பார்த்தோமே இன்றைக்கும் அவர்கள் இந்த இடத்தை தாண்டி செல்கிற போது இதோ ஆண்டவரே அவர்கள் ஓடி வந்து இதோ அருங்குடைய இல்லத்தையும் இதோ இந்த திருப்பலி நடத்துகிற இடத்தையெல்லாம் பார்த்து மகிழ்கிற அந்த பாக்கியம் இதோ ஆண்டவரே எங்களுக்கு உறவுகளை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர் அற்புதத்தை இந்த தொலைக்காட்சி வழியாக ஊடகம் வழியாக ஆண்டவரே நீர் செய்து மாபெரும் தெய்வம் நீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி நீரப்பா எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு இணைந்து மன்றாடுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கேசி ட்ரிச்சி என்கிற இந்த ஊடகத்தை நீர் இந்த கலை தொடர்பு இயக்கத்தை நீர் இயக்கி ஆசீர்வதித்ததை போல அருங்குட இல்லத்தை நீர் இயக்கி ஆசீர்வதிக்கிறதை போல இதோ என் பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதி எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் அதிசயத்தை காண்பார்களாக அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே இயங்க முடியாத நிலையில் இதோ தேங்கி கிடக்கிற எல்லா பிசாசின் அந்தகார இருளும் இன்றிலிருந்து அகற்றப்படுவதாக ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகள் எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் என்பதை நாங்கள் உலகிற்கு பறைசாற்ற ஆண்டவரே இன்னும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்பா காத்திருக்கிற பிள்ளைகள் நிறைவே காண்பார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே காத்திருக்க வர்களை ஆண்டவர் நிரப்புவார் என்று நாங்கள் நம்புகிறோம் இதோ ஆண்டவரே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களோடு இணைந்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதே ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டு குழந்தை தெரசாலுக்கு நீர் கொடுத்த அற்புதமான அந்த நிறைவை போல நாங்களும் உம்மை பார்க்கிற அந்த பாக்கியம் உம்மோடு இருக்கிற பாக்கியம் ஆண்டவரே நம்பி வந்த பிள்ளைகளை எல்லாம் கைவிடாத எங்கள் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தில் எங்களை ஒரு நாள் வைத்து இதோ நாங்கள் அவரில் மகிழ எங்களுக்கு உதவி செய்ய போகிறார் என்பதை அறிந்த பிள்ளைகளாக இந்த செபத்தையும் இதோ கேசி ட்ரிச்சி என்கிற எங்களுடைய இந்த ஊடகத்தையும் இந்த கலை தொடர்பு சமூக பணி மையத்தையும் இதோ ஆண்டவரே இதோ இந்த அருங்குடை இல்லத்தையும் இன்னும் எங்களோடு இணைந்திருக்கிற உழைக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே எப்போ கொடுத்து செபிக்கிறோம் நீரே எங்களை இன்னும் கட்டி எழுப்ப பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவருடைய இன்ப நாமம் எங்கள் வழியாக மகிமையடைய அவருடைய நாமத்திலேயே இதோ இந்த ஜபத்தையும் ஏறெடுக்கிறோம் ஜபம் கேளுமெங்கில் நல்ல பிதாவே ஆமென் 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 பிரியமான சகோதர சகோதரிகளே திருவழி பாடலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதரத்தத்தால் குலம் மொழி மக்களினம் நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டு கொண்டீர் ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் இதோ நாம் அந்த ஆட்சியுரிமை பிடிக்கணும்னா திருத்தூதர்கள் இரத்தம் சிந்தினாங்க
பிறரை மன்னித்து அவங்க துன்பத்தின் பாதையில் கடந்து போனாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. இது அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு சிறிய சிறிய சலனத்திலெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாத்தையும் இழந்து போகிறோம். எனக்கு யாரும் இல்லை என்று நம்ம நினைக்கிறோம். நம்மை சுற்றிலும் நம்முடைய உறவுகள் இருந்தாலும், ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அக்கறையோடு அவருடைய திருப்பாதம் போய் பார்த்துட்டு வந்தாலும், நமக்கு யாரும் இல்லை என்கிற ஒரு வெறுமையின் அடையாளமாய் நம்ம மாறுறோம். இதோ ஆண்டவர் சொல்கிறார், யாரும் இல்லை என்று நினைக்கிறாயா? இதோ நான் உனக்காக இருக்கிறேன். இது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடமிருந்து வரக்கூடிய பெலன் உன்னை நிறைவாக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிப்போமா. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன், பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. ஆமீன். அன்பு மகனே, மகளே, உனக்கு யாருமில்லை என்று நினைக்கிறாயோ? இதோ நீ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தவிக்கிறாயோ? இதோ நீ இழப்புகளால் வேதனையோடு நிற்கிறாயோ? கணவன் மனைவி, இதோ மகன் மகள் என்று நீ இழந்து போனாயோ? இதோ மனைவி கணவன் உறவுகளை இழந்து போனாயோ? ஆண்டவர் உன்னை வெறுமையாக்க அல்ல, மாறாக உன்னை மீட்புக்காக அழைக்கிறவர். உன்னுடைய உறவை அவர் தன் பக்கமாய் அழைத்து அணைத்து கொண்டிருக்கிறவர். இதோ உன்னுடைய உறவை அவருடைய அன்பிலே இணைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவர். உன்னுடைய இழப்பிலே உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவர். இதோ உன் பொருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக்க, உன்னுடைய உறவுகளினுடைய ஆழத்தை நிறைவாக்க ஆண்டவர் இறங்கி வருகிறார். உன்னுடைய இழப்பை அவரே நிறைவு செய்கிறார். நன்றியோடு ஒப்புக் கொடுப்பாய். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன், கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன், யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. ஆமாண்டவரே, இது உம்முடைய பிள்ளைகள் உலகத்திலே எவ்வளவுதான் ஐஸ்வர்யங்களும் கிருபைகளும் நிறைந்திருந்தாலும், உலகத்தினுடைய தலைவனாயிருக்கிறவன் எவ்வளவுதான் அவன் அள்ளி கொட்டி கொண்டிருந்தாலும், உம்முடைய உறவு ஒன்று மட்டுமே எங்களை நிறைவாக்கும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆகவேத்தானே ராயப்பர், உலகத்திலே அவர் ஓடிக்கொண்டிருந்த மனிதனாயிருந்தால் யாரிடம் செல்வம் இறைவா என்று சொன்னார்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமன்றோ உள்ளது என்று சொன்ன அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். இறங்கி வாரும் பிள்ளைகளை நீர் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய இறக்கத்தினாலும் உன்னுடைய உடனிருப்பினாலும் அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. கொடுக்கிறோம் ஆண்டவர். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே, உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட,
யாரும் இல்லை தேற்றிட யாரும் இல்லை உதவிட பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன் உம்மை தேடியே ஓடி வருகிறேன் உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன் உம்மை தேடியே ஓடி வருகிறேன் பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே கையை பிடிச்சிட்டு என்னை நடக்கும் இயேசுவே பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. அவங்கள் அன்பின் பரமபிதாவே, இதோ நாங்கள் வெறுத்து தள்ளப்படுகிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் பிறரால் உதறி தள்ளப்படுகிற நேரத்தில் எல்லாம், நாங்கள் இந்த உலகத்திலே உடைக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம், நாங்கள் ஒன்றும் இல்லாத நிலையை உணர்ந்து தவிக்கிற நேரத்தில் எல்லாம், தேவரீர் நீர் உம்முடைய கரத்தை தந்து பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீர் அப்பா. உடைந்து போன பிள்ளைகளை எல்லாம் மீண்டும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிறீர். ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீர் உயர்த்தி உம்முடைய மகிமை விளங்கச் செய்கிறீர் அப்பா. இதோ இந்த நேரத்திலே உம்முடைய திருமுன் மண்டியிட்டு ஜபிக்கிற பிள்ளைகள், இதோ தோல்வி மனநிலையிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், என்னுடைய வாழ்வு எல்லாம் இதோ மோசமாய் போய்விட்டதே, இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தங்களுடைய வாழ்வினுடைய நிலையை நினைத்து கதறி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தங்களுடைய வாழ்வு இதோ வீணாய் போனது என்று முடிவு செய்துவிட்ட பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் நீர் மீண்டுமாய் புது பிறப்பாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் கரங்களினாலே எழுப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் இந்த தொற்று நோயினுடைய வேதனை நிறைந்த நாட்களிலே இதோ பிள்ளைகள் கடந்து வந்த கசப்பான பாதைகளின் வழியாக அவர்களுக்கு கிடைத்த வேதனையான அனுபவங்கள் வழியாக உள்ளம் உடைந்த பிள்ளைகள், உருமாறி இருக்கிற பிள்ளைகள், மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அறிவு தெளிவு இதோ பிறழ்ந்து போன நிலையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சுகத்தினுடைய அந்த நிலையை அடைய முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் தொடுவீராக. பரிசுத்த இரத்தத்தை பிள்ளைகளின் மீது சிந்துவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தம் பிள்ளைகளின் மீது ஊற்றப்படுவதாக. உம்முடைய இரக்கத்தின் இரத்தம் பிள்ளைகளை மீண்டுமாய் கட்டி எழுப்புவதாக. ஆண்டவரே, உறவின் இழப்பினாலே உறவை இழந்து தவிக்கிற அந்த இழப்பின் உச்சத்திலே இதோ சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரே விடுதலையை காண்பார்களாக. இதோ ஏன் இப்படி நிகழ்ந்தது, எனக்கு ஏன் இப்படி நிகழ்ந்தது என்கிற அந்த வேதனை நிறைந்த கேள்வி அவருடைய உள்ளத்தை சுதைத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே தேவரீர் விடுதலையா இறங்கி வருவீராக. அம்மன் ஆண்டவரே, நீரே ஆறுதலின் தெய்வம் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. இதோ நீர் கடந்து சென்ற பொழுது எல்லாம் இதோ பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வமாய் வந்தீரே, நம்பிக்கை கொடுக்கிற தெய்வமாய் நின்றீரே. அப்படிப்பட்ட அடையாளம் இதோ என் பிள்ளைகளுடைய இந்த வீடுகளுக்குள்ளே கடந்து செல்வதாக. நம்பிக்கையின் ஆண்டவர் நீர் கடந்து செல்வீராக. பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிற தெய்வம் நீர் கடந்து செல்வீராக. பிள்ளைகளை மீண்டுமாய் சுகத்தால் பெலத்தால் இடைக்கட்டுகிற இதோ இயேசுவின் பிரசன்னம் அவருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து செல்வதாக. ஆண்டவர் இந்த பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று இதோ இரக்கத்தை பொழிந்தார், கரங்களை நீட்டி அவர்களை சுகப்படுத்தினார், இதோ அங்கும் அவர் நற்செய்தியை அறிவித்தார் என்கிற இதோ வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, இதோ எங்கள் பிள்ளைகள் துன்பப்படுகிற பிள்ளைகள், வேதனைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், கலங்கி நிற்கிற பிள்ளைகள் மத்தியிலே தேவரீர் கடந்து செல்வதற்காய் நன்றி அப்பா. அந்த பிள்ளைகளை தொடுவதற்காய் நன்றி அப்பா. இதோ அந்த பிள்ளைகளை மீண்டுமாய் நீர் கட்டி எழுப்புவதற்காக அவருடைய வாழ்வு முடிவடைந்து விடவில்லை, மீண்டும் அவர்களுக்கு புதிய ஒரு ஆசீர்வாதம் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை கட்டி எழுப்புவதற்காய் நன்றி. வாழ்வை இழந்து கிடக்கிற வாலிப
ஆலிவ பிள்ளைகள் மீண்டும் உம்மில் நிறைவை காண அவர்கள் புதிய பயணத்தை இதோ இன்றிலிருந்து துவங்குவதற்காக நன்றி. இதோ நானே உன்னை உருவாக்கினேன், நானே உன்னை எழுப்பி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக பிள்ளைகளை எழுந்து ஒளிவீச செய்யுகிற உம்முடைய வல்லமையை நீர் கொடுப்பதற்காய் நன்றி. பரிசுத்த தெய்வமே, கேட்பவருக்கு கேட்பதற்கு மேலாக கொடுக்கிற உம்முடைய இரக்கம் இதோ பிள்ளைகளுக்கும் அப்படியாய் நிறைவாய் கிடைப்பதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக இதோ ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும், துன்பத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும், கண்ணீரோடு கிடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஆண்டவரே வழிபரலின் வழி தவறி சென்றிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இன்னும் உம்முடைய இதோ நாமத்தின் மகிமைக்காக இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனே உம்முடைய கரத்திலே இதோ எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த தெய்வம் மனமிறங்குவீராக. பரிசுத்த தெய்வம் இதோ உம் திருமகன் வழியாக நாங்கள் ஏறெடுத்திருக்கிற ஜெபத்தை கேட்டு இதோ பிள்ளைகளை நீர் உம்முடைய தெய்வீக ஆசீரால் நிரப்பி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலேயே மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்குள் இருப்பது என்பது ஆண்டவருடைய அந்த தயவில் ஒவ்வொரு நாளும் வாழ நினைப்பது, அதுதான் ஆண்டவருக்குள் இருப்பது என்று நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவர் என்னோட நண்பராக இருக்கிறார். அவரோடு பேசுவது, அவருடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது, நம்முடைய துக்க நேரத்தில் அவர் பணி மடியில் விழுந்து அழுவது, மகிழ்ச்சி நேரத்தில் அவரோடு மகிழ்ந்து கிடப்பது, இப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலும் அவரோடு இருக்கிற போது அவர் உன்னோடு இருக்காமல் போவாரா, உன்னை விடுவிக்காமல் போவாரா? இதோ இந்த அருமையான பாடல் வேளையில் உங்கள் எந்த காரியத்தில் நீ அகப்பட்டு கிடக்கிறாயோ அந்த காரியத்தை விட்டு நான் வெளியில் வர வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட உன் ஆசையை வெளிப்படுத்து. அவர் உனக்கு விடுவிக்கிற தேவனாய் வெளிப்படப் போகிறார். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆண்டவரே, உம்மை போல மாற வேண்டும் என்று தானே நீர் எங்களுக்காக மகனை அனுப்பினீர். ஆண்டவரே, அவருடைய பரிசுத்த இரத்தம் இதோ உம்மை போல எங்களை மாற்றுவதாக பலப்படுத்தும். ஆண்டவரே, பலவீனர்களாய் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை நீர் பெயர் சொல்லி அழைக்கிறீரே. இதோ உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறீர். இதோ இப்பொழுது ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிறீரப்பா. எங்களை நீர் அப்படியே விட்டுவிடவில்லை. நாங்கள் பாவம் செய்து இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் எங்களுக்கு கொடுக்க ஆசையோடு நீர் ஓடி வருகிறீர். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் மீட்பை எங்களுக்கு அளிக்கிறீர் அப்பா. கரமுயர்த்தி மன்றாடி மன்னிப்பை வேண்டுகிற போது மன்னித்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்கிறீரே. உம்முடைய பரிசுத்த இரக்கம் எப்பொழுது இதோ எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் கடந்து செல்லும்படியாய் மன்றாடுகிறோம்.
பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே வெளிச்சம் கொடுக்கணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே வெளிச்சம் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே நன்றி அப்பா, நன்றி பரம பிதாவே, படைத்து பாதுகாக்கின்றவரே, நலம் நல்கும் ஆண்டவரே. இதோ அதுனாய் ஷாலோம் என்று அழைக்கப்படுகிற பேறு பெற்ற எங்கள் அன்பின் ஆண்டவர் நீர். இதோ நாங்கள் நலம் பெறுகிற பிள்ளைகளாய், நலத்தை வேண்டி விரும்புகிற பிள்ளைகளாய் உம்முடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்று மிதியானியருடைய கரங்களில் அகப்பட்டு சிக்கி தவித்த அந்த மக்களை விடுவிக்க தேவரீர் இறங்கி வந்தீரப்பா. கிதியோன் என்கிற மனுஷனை நீர் தொட்டு அவனை எழுப்புனீரே, அதே போல எங்களையும் நீர் தொட்டு எழுப்பும்படியாய் செபிக்கிறோம். இதோ எங்கள் குடும்பத்தினுடைய எல்லா தீமையின் கட்டுகள் விலக, இதோ இந்த மகனும் மகளும் எழுப்பப்படுவார்களாக, இதோ அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தேவரீர் மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. வீட்டினுடைய குடும்பத்தினுடைய தனிப்பட்ட மனிதருடைய வாழ்வினுடைய எல்லா திட்டங்களும் உம்மால் இதோ நிறைவேற்றப்படுவதாக. அந்த மிதியானியருடைய கையிலிருந்து அந்த பிள்ளைகளை விடுவிக்க திட்டம் வகுத்த எங்கள் ஆண்டவர், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் இதோ விடுவிக்கப்பட வேண்டிய அந்த காரியத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட திட்டங்களை வகுக்கும்படியாக ஆண்டவர் தாமே வழி நடத்த உம்முடைய கரத்தில் எப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ வேதனையின் மத்தியிலே உழண்டு தவிக்கிற என் மகளை, என் மகனை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ உம்மை நம்பி இருக்கிற அந்த என் மகனை, இதோ உம்மையே நம்பி இருக்கிற அந்த மகளை நீரே தொட்டு சுகப்படுத்துவீராக. உம்முடைய நலம் நல்கும் கரத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. லார்ட் ஆஃப் பீஸ் என்ற அந்த வார்த்தை அவர்களுடைய வாயு அவருடைய குடும்பத்திலே நிலைநிறுத்தப்படுவதாக. ஆண்டவரே நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள், நம்பின பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிதியோனை போல வெறுமையாய் இருந்தாலும் அந்த வெறுமையிலிருந்து அவர்களுக்கு நீர் கொடுக்க போற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி உம்மை நம்பின பிள்ளைகள் எவரையும் நீர் கைவிடாத தேவன் என்பதை அவர்களே எழுந்து நின்று சான்று பகர அவர்களை சாட்சியாய் நீர் மாற்றப் போகிற அந்த மகிமைக்காக நன்றி செலுத்தி இதோ இவைகளையெல்லாம் நீர்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதே ஆண்டவருடைய நாமத்தின் வழியாகவே நாங்களும் ஜெபித்து இந்த ஜெபத்தை உம்முடைய திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ அடுத்திருப்பவர் யார் என்று நாம் தேடுகிற ஒரு நேரத்தில் இருக்கிறோம். நாமே பல வேளைகளில் அந்த அடுத்திருப்பவருக்குரிய நிலையில் கிடந்தால் நீங்கள், நான் யாரிடத்திலே போவேன், எனக்கே இந்த வேதனை கிடக்கிறதே என்று நீங்கள் ஒருவேளை சொன்னால், இதோ உங்களுக்காக திக்கற்ற பிள்ளைகளுக்கு தெய்வம் துணையாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் அடுத்திருப்பவருக்கு ஆறுதல் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். இதோ இந்த அருமையான வேளையில் நாம் ஆண்டவருடைய உகந்த பாத்திரங்களாய் மாற ஜெபிப்போமா. அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ
தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆமென். அன்பு மகனே மகளே, இதோ நீ ஓரம் கட்டப்பட்ட நிலையில் கிடக்கிறாயும், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலை, பிள்ளைகள் இருந்தும் அவர்கள் நம்மோடு கூட இல்லை இருக்க முடியாத ஒரு வேதனை, அவர்கள் வெளி தேசத்திலே வெளி நாடுகளிலே வெளி ஊர்களிலே இருக்கிறார்கள், நான் தனிமையாக இருக்கிறேன், இதோ நான் இந்த துன்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறேன், என் கணவனை என் மனைவியை நான் இந்த ஒரு கஷ்டமான ஜீவியத்திலே தாங்கி கொண்டிருக்கிறேன், இதோ என் தாயை தந்தையை நான் இந்த கஷ்டமான நிலையில் தாங்குகிறேன் என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? இதோ இந்த துன்பத்தை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படுகிறாயா? கணவனாலே கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கிறாயோ, மனைவியாலே கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு இதோ உதவி செய்ய சகாயராய் நித்தியத்திற்கும் அன்புக்குரியவராய் உன் மத்தியிலே கடந்து வருகிறார். துதித்து பாடுவோம். நம்பிக்கைக்குரியவர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, ஏழைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ, மனமிரங்கும் இயேசுவே மனமிரங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. ஆமாண்டவரே, இதோ நீர் பக்க பலமாயிருந்து மக்களை வழிநடத்தினீர் அப்பா, துன்பத்திலே துயரத்திலே துடித்த பிள்ளைகளை காத்தீர் ஆண்டவரே, இதோ சிறையில் மக்களை விடுவிக்க பல வழிகளின் வழியாக நீர் செயல்பட்டீரே, அப்படியாக பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் செயல்படுவதற்காக அப்படியாய் செயல்பட போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், உதவி செய்ய இறங்கி வாரும் ஆண்டவரே. என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, மட்டுமே ஆண்டவரே, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ, பக்க
அமைங்கள் அன்பின் பரமபிதாவே ஆதரவற்ற பிள்ளைகள் நாதைகளாக தங்களை இதோ நினைத்து கொண்டு கவலையோடு தோய்ந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் ஆதரவாக இருக்கிறீர் அப்பா உம்மை நம்பின பிள்ளைகள் எவரையும் நீர் கைவிடாத தேவன் இதோ இன்று உம்மை நோக்கி கரம் உயர்த்துகிற பிள்ளைகள் தன்னுடைய உறவுக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய தொழிலுக்காக மன்றாடுகிற பிள்ளைகள் அதன் நிமித்தமாய் காயப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இப்பொழுது காயம் ஆற்றப்படுவார்களாக இதோ உம்முடைய காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் என்கிற வார்த்தையின்படியாக இதோ உம்முடைய காயங்களிலிருந்து வழிந்தோடும் பரிசுத்த இரத்தமும் தண்ணீரும் இதோ என் பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக வேதனையினுடைய விளிம்பிலே தோல்வி மனநிலையிலே கிடக்கிற பிள்ளைகள் எல்லோரும் மீண்டுமாய் உற்சாகத்தினுடைய மனநிலைக்கு எழுப்பப்படுவார்களாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் மீண்டுமாய் கட்டி எழுப்புவீராக சிதறி கிடந்த இஸ்ரேல் மக்களை கட்டி எழுப்பினீரே ஆண்டவரே இதோ அப்படியாக என் பிள்ளைகள் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படுவார்களாக உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் குழப்பத்திலே சிக்கி தவிக்கிற குடும்பங்கள் எல்லோரும் இப்பொழுது கட்டி எழுப்பப்படுவதாக பரிசுத்த தெய்வமே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினுடைய அந்த மீட்பளிக்கும் வல்லமையின் செயல் இப்பொழுது குடும்பங்களில் நிறைவேறுவதாக ஆண்டவரே வாக்குமாறாத தெய்வம் நீர் எங்களுக்காக நீர் இறங்கி வந்தீர் இதோ என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிடவில்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தை உம்மிடத்தில் ஒப்படைத்து நாங்கள் செபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நிறைவான வார்த்தையாய் அமையும்படியாய் செபிக்கிறோம் அப்படியாக பிள்ளைகள் மீட்பை காணப்போவதற்காக நன்றி விடுதலையை காணப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் குழப்பத்திலிருந்து விடுதலை அடைய போவதற்காக நன்றி ஓரம் கட்டப்பட்ட நிலையிலிருந்து ஒடிந்து விழுந்து கிடக்கிற மனநிலையிலிருந்து தோல்வியின் மனநிலையிலிருந்து இதோ தீமையினுடைய அதிகாரத்திற்கு தங்களை இழந்துவிட்ட மனநிலையிலிருந்து அவர்கள் மீண்டும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் அவர்கள் கட்டி எழுப்பப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படியாய் நீர் செய்து உம்முடைய மாட்சியை பிள்ளைகளுடைய இதயத்திலும் குடும்பத்திலும் அவர்கள் வாழுகிற அந்த இடத்திலும் அவர்களை நீர் சாட்சியாய் எழுப்ப போகிற அந்த மகிமைக்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாகவே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான அதே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்